ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் ஜானி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காண்டி நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஆக்சுவலாக பிசிஓடி இருந்தாலும் குடிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதும் கூட நம்ம காலையில் இருந்துச்சு வெறு வயிற்றுல குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு மார்னிங் ட்ரிங்கு நைட்டு ஓகேனா கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு என்ன ட்ரிங்க்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் டாமரிக் டீனும் சொல்லலாம் இல்லைன்னா சும்மா கொதிக்க வச்சு குடிக்கிறேன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு பாத்திரம் பால் காய்ச்சல் அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி அளவுக்கு இடித்து சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இடிச்சும் போடலாம் இல்லைன்னா திருவி திருவிழ திருவி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு அதுவும் போடலாம் இப்போ இதை நான் அந்த எடுத்து இடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அந்த இஞ்சி போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன் ஃபஸ்ட் இது வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து இஞ்சி வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ரெடியூஸ் பண்ணும் இஞ்சி நல்லதும் கூட உடம்புக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்கில் வந்து மெயினாக வந்து இஞ்சி சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிற அந்த மஞ்சள் தூளும் அப்படி தான் ஒன்றா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை இடிச்சு கூட போட்டுக்கோங்க என்கிட்ட அது இல்லாதனால நான் இப்போதிக்கி வந்து வெறும் பொடி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம அடுத்தது ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை அப்புறம் வந்து ஒரு மாதிரியே கடுக்குன்னு ஆயிரும் இந்த நம்ம இந்த தண்ணி ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கொதி வரவுமே நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ வந்து இது ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சுல நீ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு குடிக்கிற தக்கன சூடு வந்ததுக்கப்புறம் அப்படியே வடிகட்டிட்டு குடிச்சிடலாம் இப்போ வந்து நான் வச்சது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் களவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் போதும் இவ்வளோ தண்ணி அளவு இருந்தாலே போதும் ஒரு ஒரு டம்ளர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கூட கொஞ்சம் அரை டம்ளர்லேருந்து கூட ஆரம்பிச்சுக்கோங்க நம்மளுக்கு குடிக்க குடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் குடிக்க குடிக்க அது வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சிக்கும் இப்போ வந்து இது இப்படியே குடிக்க முடியாதுல்லையா அதனால் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் வந்து தேன் கலந்துக்கிறேன் தேன் வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா கலந்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இப்படியே குடிக்க முடிஞ்சாலும் குடிச்சுக்கோங்க தேன் கலக்காம கலக்காமல் குடிக்கிறது வந்து இன்னியும் நல்லது தான் ஸோ இப்போ வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன ட்ரிங்க் நான் செஞ்சு காமிக்க போகிறேன்னு காமிக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து நம்மளை பொறுத்து தான் எவ்வளோ அரை டம்ளர் வேணுன்னா ஒரு டம்ளர் வேணுமோ அது அளவு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து செகண்ட் வந்து என்ன வாட்டர்னா ஜீரா வாட்டர் இருக்கு இல்லையா அதுதான் நான் செஞ்சு குடிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து ட்ரிங்க் வந்து தினமும் காலையில் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம் அதையே தினமும் குடித்தாலும் நம்மளுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரிங்காக நம்ம மாற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கும் குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஜிஞ்சர் டாமரிக்காக அந்த குடிச்சோம் அந்த வாட்டர் குடிச்சோன்னா செகண்ட் டே வந்து ஜீரா வாட்டர் குடிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி இந்த ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டுடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அதில் உள்ள இது ஃபுல்லாக இறங்கி ஜி சேஞ்ச் ஆகிடும் நம்மளுக்கு வந்து இப்போ வயிற்றுக்கு வந்து செரிமானத்துக்கோ இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் கூட இது நிறையா எடுத்துக்குவாங்க செரிமானத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த ஜீரோ வாட்டர் வந்துட்டு ஸோ அதனால் வந்துட்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க சப்போஸ் இல்லை நம்ம கப்புலாம் குடிக்க பிடிக்கலனா இப்படி வந்து நம்ம வெறு வயிற்றில் வந்து இப்படி ஒரு டம்ளர் வந்து எடுத்து குடிச்சுக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ வந்து அடுத்த ட்ரிங்க்கு அடுத்த ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வாட்டர் தான் ஓகே இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்டெயின் பண்ண போகிறது கிடையாது தான் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஹனியோ இல்லை லெமனோ ஏதாவது ஒன்று வேணால் ஆப்ஷனலாக சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஏன்னா வந்து ஜீரக தண்ணி வந்து சும்மாவே குடிக்கலாம் அது வந்து ஒன்றும் கசப்பெல்லாம் இருக்காது திகட்டவும் செய்யாது ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு நார்மல் சூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே க அந்த சீரகத்தோடு அப்படியே டப்புன்னு குடிச்சுறது தான் நல்லது ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சீரகத்தில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மூணாவது ட்ரிங்க் மூணாவது ட்ரிங்க் வந்து அதே மாதிரி தான் பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒன்றரை டம்ளில் தண்ணி வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ லைட்டாக தண்ணி சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டை இருக்கு இல்லையா இந்த பட்டை தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இடிச்சு ஆட் பண்ணுறேன் முழு பீஸா போடாமல் ஒரு துண்டு பட்டை தான் குட்டி குட்டியாக கொஞ்சம் உடச்சி ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எந்த பட்டை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இதை விட இந்த சுருள் பட்டை இருக்கும் இல்லையா நல்லா சுருண்டு ரோல் பண்ணி இருக்கும் இல்லையா அந்த பட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து இன்னியுமே வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ என்கிட்ட வந்து அந்த சுருள் பட்டை இல்லை ஸோ அதனால் இந்த பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு ஃப்ளேவர் காண்டி தான் ஏலக்காய் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிக்கிற ட்ரிங்க் இருக்குலாம் இது வந்து ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் ரொம்ப குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது நல்லா இருக்கும் இதோட வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஜாஸ்தியாக போட்டு குடித்ததே இது தான் இந்த ட்ரிங்க் வந்து வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரியெல்லாம் தெரியாது ஸோ இந்த வந்து சினமன் ஜிஞ்சர் டீ ஸோ இதை வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி கொதிக்கும் போது என்னாகும்னா அதில் உள்ள சார் ஃபுல்லாக இறங்கியிருந்த தண்ணியில் ஸோ நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பட்டை வந்து நம்மளுக்கு பிசிஓடிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பட்டை தூள் வந்து நம்ம வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா வந்து நீர் கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அது வந்து குணப்படுத்தும்னு நான் சொல்ல முடியாது ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் நம்மளுக்கு அந்த தொந்தரவு அது பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஒரு இருந்து மருந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பட்டை தான் ஸோ பட்டை தூள் வந்து பிசிஓடி இருக்குது பிசிஓடியோ ஆர் பிசிஓஎஸ் எதுனாலும் சரி பட்டை தூள் வந்து சேர்க்குறது வந்து நல்லது அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் பார்த்த சைடில் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து இது ஓரளவுக்கு நார்மலாக சூடு கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வடிகட்டி குடிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு வாட்டர் எல்லாம் என்ன கலர்ல இருந்துச்சு இது இப்ப என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ வந்து இதுல வந்து தேன் வந்து உங்களுக்கு வேணுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேண்டாட்டினா விட்டுடலாம் நான் வந்து தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேனும் வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதோட உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எல்லாமே ஆப்ஷனல் தான் இல்லை இது வேண்டாம் இந்த ஃப்ளேவர் பிடிக்கல லெமன் ஜூஸ் தனியாக குடிப்போம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஹாட் வாட்டரில் வந்து லெமனும் ஹனியும் தனியாக கூட மிக்ஸ் பண்ணி குடிங்க நான் வந்து இதில் வந்து லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் ஹனியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கலந்து நம்ம இப்போ சப்போஸ் குடிக்கிறோம் டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே தான் ஏன்னா வந்து நான் முந்தினத்தை வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குது நம்மளால் எது பண்ண முடியும் நம்மளுக்கு ஓகே இது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுக்கு குடிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ட்ரிங்கை போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது நம்ம மறு மறுநாள் வந்து நம்ம கண்டிப்பாக எந்த வெயிட்லாஸ் ட்ரிங்குமே போட மாட்டோம் ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அப்புறம் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிடிக்காத ஏதாவது ஒன்று அரைச்சி கலக்கியெல்லாம் குடிச்சிட்டு உட்காராதீங்க நான் வந்து முந்தின வீடியோவிலையே நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் வீடியோ என் வீடியோ பார்க்கலனா ஹவு டு கெட் ப்ரெக்னன்ட் வித் பிசிஓடி அந்த மாதிரி வீடியோஸ் இல்லைனா டயட் சார்ட் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை போய் பாருங்கள் நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் ஐ கார் ஐலேயும் ஐ கார்ட்லேயும் மேலே கொடுக்குறேன் நான் இப்போ அடுத்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தனி இது வந்து நம்மளை அடுப்பில் வேலையே இல்லை ஸோ ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு அதில் கொதிக்க விட்டும் குடிக்கலாம் அதை விட வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தரணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெந்தயம் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி ஊற போடுறேன் ஸோ இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும் இன்னி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா நைட்டு ஊற போட்டுடுங்க நைட்டு ஊற போட்டிங்கன்னா காலையில் நல்லா ஊறி அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஊற போட்டதுக்கும் ஆக்சுவலாக வந்து நான் அது நைட் ஊற போட்டுட்டு இப்போ அதை நான் மார்னிங் காமிக்கிறேன் இப்போ நான் நைட்டு போட்டதுக்கும் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியோட கலரும் பாருங்கள் வெந்தயத்தை அப்படியே எடுத்து வாயில் போட்டுட்டு இதையும் ஊற்றி குடிச்சிடலாம் வெந்தயம் வந்து நல்லா ஆக்சுவலாக பிசியோடு இருந்தாலே வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக தெரியும் உடம்புல வெந்தயம் சாப்பிடும் போது வந்து ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வெந்தயம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு முடி கொட்டுது பிசிஓடி இருந்தால் ஜாஸ்தி முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வெந்தயம் இப்படி தண்ணி ஊற போட்டு குடித்தோம்னா இன்னி நம்மளுக்கு ஜாஸ்தி தான் கிடைக்கும் அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்படி வெந்தயம் சாப்பிட்டுட்டு குடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் நாலு சொல்லிகிட்டேன்னு நினைக்கிறேன் நாலு ட்ரிங்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது அஞ்சாவது ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஒன்றரை டம்ளில் தண்ணி வச்சுக்கிறேன் நான் வச்சுட்டு இப்போ இது இந்த ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போன ட்ரிங்கில் வந்து பட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணேன் ரைட் அதாவது இடித்து போட்டிருந்தேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ண மாதிரி போட்டிருந்தேன் ஸோ இந்த ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தூள் போடுறேன் பட்டை தூள் வந்து ஒரு காசு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுன்னே வச்சுக்கோங்களேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா பட்டைத்தூள் வந்து டக்குன்னு வந்து இந்த தண்ணியோட கலக்காது உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே கட்டி கட்டியாக வந்து தண்ணியோடு கலக்காமல் வந்து அப்படியே நின்றுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடுங்க நான் ஏன் பட்டை பட்டைத்தூள் அந்த மாதிரி காமிக்கிறேன்னா மெயினாக வந்து இந்த அஞ்சு நிமிக்குமே நான் போடுறது வந்து பிசிஓடி வெயிட் லாஸ்க்காண்டி குடிக்கிறதுக்காண்டி தான் காலையில் எந்திரிச்சு எதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து இடித்து சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க கொஞ்சம் தண்ணியில் கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா அது கொ கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சுக்கலாம் பட்டத்தூள் வந்து நான் இருந்தேன் இல்லையா பட்டைத்தூள் ஆக்சுவலாக வந்து பட்டை பட்டைத்தூள்லாம் வந்து நம்மளுக்கு பிசிஓடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வந்து நீர் கட்டி பிரச்சனைக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் காலையில் வந்து வெறு வயிற்றில் குடிக்கிறோம் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இப்படி கொதிக்க வச்சிட்டு கூட குடிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ட்ரிங்க் மட்டும் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணுன்னா வேணும்னா நீங்கள் வந்து அந்த லெமன் வித் ஹனி இருக்கு இல்லையா சும்மா தண்ணி கொதிக்க வச்சுருந்தா அதில் கூட சும்மா பட்டைத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் டேஸ்ட் பொறுத்து போட்டுக்கோங்க போட்டு கலக்கிட்டு அதையும் அப்படி கூட குடிச்சுக்கோங்க அது இன்னையுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் அஞ்சு ட்ரிங்க்குமே நான் செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்துட்டு குடிச்சிடலாம் இஞ்சியும் பட்டையும் சேரும் போது வந்துட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கடுக்குன்னு தான் இருக்கும் இந்த தண்ணி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பட்டைத்தூள் இஞ்சியும் செய்யும்போது காரமும் இருக்கும் கொஞ்சம் கடுக்குன்னு தான் இருக்கும் ஸோ ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர்லேருந்து ஆரம்பித்து குடிங்க டக்குன்னு போ வேண்டாம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சி ஏதாவது இப்படி இந்த அஞ்சோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று இல்லை இதில் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் சரி தான் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு குடிங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் ரிடியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த நான் சொன்ன அஞ்சு ட்ரிங்கெலாம் எது வேணால் உங்களுக்கு கன்வீனியட்டாக இருக்கோ எது வேணால் குடிச்சிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக காலையில் காலையில் நம்ம குடித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெயிட் ரோ வெயிட் லாஸ் ஆகிறது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ